ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு. இந்திய அணிக்கு கிடைச்ச மிகச்சிறந்த கேப்டன்களில் ஒருத்தர் தான் வந்து ரோஹித் சர்மா. ஐபிஎல்லையும் வந்து தோனிக்கு நிகராக யாரை நம்ம வந்து ஒப்பிடலாம் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஒப்பிடலாம். ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே மும்பை ரெண்டு அணிகளுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து ட்ராஃபிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த சீசனில் சிஎஸ்கே கப்பு வாங்கினாங்கன்னா அதுவும் வந்து தோனி வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து விலகிட்டார். ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த ரெக்கார்டு சிஎஸ்கேயும் 5 முறை வாங்கியிருக்காங்க, மும்பையும் பார்த்தீங்கன்னா 5 முறை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது இனிமேல் உடைக்க முடியாது, ஏன்னா தோனி வந்து பதவி விலகிட்டார். அந்த மாதிரி சூழலில் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேக் வெட்டி செலப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு. டீம்மேட்ஸோடையும் வந்து கேக் வெட்டி செலப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு. அதில் இஷான் கிஷான் வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இஷான் கிஷான் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கேம்பில் வந்து ஒரு துரு துருன்னு வந்து ஆடிட்டு வந்திருப்பார். அவர் வந்து ஒரு சுட்டித்தனமாகவே வந்திருப்பார், சீரியஸாக எதையுமே வந்து எடுத்துக்க மாட்டார். அந்த வகையில் வந்து ரோஹித் சர்மா வந்து கேக் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இஷான் கிஷான் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்போ ரோஹித் சர்மா வந்து கேக் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூஞ்சில் வந்து அப்பி விட்டுருப்பாரு. அப்போ உடனே பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷான் வந்து ரிவெஞ்ச் எடுத்து பதிலுக்கு ரோஹித் சர்மா மூஞ்சில் வந்து பயங்கரமாக வந்து கேக் காப்பி சூப்பராக பார்த்தீங்கன்னா மும்பை கேம்ப் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செலப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரோஹித்துக்கும் பாண்டியாவுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த ஒரு சின்ன செலப்ரேஷன் வந்து அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து அமைதி நிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி.